Hi everyone, வெல்கம் டு டக்னி ஹிந்தி யூடியூப் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நம்மளை நாமே எப்படி அறிமுகப்படுத்திக்கிறது ஹிந்தியில அப்படின்னு பார்க்க போகிறோம் ஸோ செல்ஃப் Introduction இன் ஹிந்தி இந்த வீடியோல ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையிலும் நீங்கள் உங்களை அறிமுகப்படுத்தணும்னா என்னென்ன சென்டென்சஸ் தேவையோ எல்லாமே கொடுத்துருக்கேன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும் ஒரு ஆண் எப்படி பேசணும் ஒரு பெண் எப்படி பேசணும் ஹிந்தியில இந்த வேறுபாடு இருக்கிறனால ரெண்டு பேருக்கும் எந்த மாதிரி சென்டென்ஸ் கரெக்டா இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்க இந்த வீடியோ மூலமா கத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோல நம்மள பத்தின சென்டென்சஸ் தான் எல்லாமே கத்துக்க போறோம் இந்த சென்டென்ஸ் எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு நேரம் இல்லைன்னா இன்னொரு நேரத்துல ஏதாவது ஒண்ணு ரெண்டு வாக்கியங்களாவது உங்களுக்கு தேவைப்படும் சோ இப்போ வாங்க நம்மள பண் பத்தின வாக்கியங்கள் எல்லாமே கத்துக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் இந்த செல்ஃப் இன்ட்ரொடக்ஷனை நம்ம இப்போ ஹிந்தியில் கற்றுக்குறோம் இது தேவைப்படுறவங்களுக்கு முக்கியமான விஷயம் தான் பட் எல்லாருக்குமே ரொம்ப அவசியம் தேவைப்படுறது இங்கிலீஷ்ல செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் கொடுக்கறது ஸோ நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானதாக இருக்கும் அதுக்காகவே ஒரு டீட்டெயிலான வீடியோ நம்ம டக்குன்னு இங்கிலீஷ் சேனலில் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் அந்த ஒரு இருபது நிமிஷம் வீடியோ அதில் ஒரு பதினோரு பாயிண்ட் மட்டும் இருந்தால் போதும் உங்களை பற்றி நீங்கள் டீசெண்டாக எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறது எந்த தப்பும் இல்லாமல் எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்க முடியும் இந்த பர்டிகுலர் வீடியோவுடைய லிங்க்கை நம்ம இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க கட்டாயம் செக் பண்ணி பாருங்கள் உங்க வீட்ல சின்ன பசங்க ஸ்கூல் படிக்கிற பசங்க காலேஜ் படிக்கிற பசங்க இருந்தாங்கன்னா அவங்களையும் கட்டாயம் இதை பார்க்க சொல்லுங்க கண்டிப்பா செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ நம்மளுடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் வந்துடலாம் ஃபர்ஸ்ட் யாரையாவது பாக்குறோம் நம்மள பத்தி அறிமுகப்படுத்த போறோம் அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ஒரு வணக்கம் சொல்லணும் வணக்கம் சொல்றீங்க இந்த மாதிரி இங்கிலீஷ்ல நம்ம குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் இந்த மாதிரியான வார்த்தைகள் ஆக்சுவலி தேவையில்லை ஹிந்தியில நம்ம தமிழ்ல வணக்கம் சொல்ற மாதிரி அங்க நமஸ்தே இது மட்டும் போதும் நமஸ்தே சொல்லிட்டு நீங்க ஆரம்பிக்கலாம் அடுத்த சென்டென்ஸ் நம்ம என்ன சொல்லணும்னா நம்மளோட பெயரை சொல்லணும் எனது பெயர் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இப்போ ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா மேரா நாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய முழு பெயரை சொல்லிட்டு லாஸ்ட்ல ஹே அப்படிங்கிற வார்த்தையை போடணும் மேரா நாம் உங்க பெயர் ஹே எக்ஸாம்பிள்க்கு பாருங்க மேரா நாம் ராஜு ஹே மேரா நாம் பிரியா ஹே சோ இங்க ராஜுன்னு ஒரு பையன் பிரியான்னு ஒரு பொண்ணு ரெண்டு பேரும் அவங்க பேரை சொல்றாங்க ரெண்டு பேர் சொல்லும் போதும் மேரா நாம் தான் வரும் சிலர் பெண் பாலா இருக்கிறனால மேரி நாம்னு நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க பட் அந்த மாதிரி செய்யக்கூடாது மேரா நாம் தான் சொல்லணும் ஒரு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் சோ ராஜுங்கிற பையன் எப்படி சொல்றான் மேரா நாம் ராஜு ஹே அப்படின்னு சொல்றான் பிரியாங்கிற பொண்ணு எப்படி சொல்றா மேரா நாம் ஹே அப்படின்னு சொல்றா உங்களுடைய பேரை சொல்றதுக்கு இன்னொரு விதமும் இருக்கு இப்ப என்னுடைய பேர் ராஜுன்னு சொல்ற மாதிரி நான் ராஜு அப்படின்னு அந்த பையன் சொல்ல முடியும் அதே மாதிரி ஹிந்தில மே ராஜூ ஹூ அப்படின்னு சொல்லலாம் மே அப்படின்னு ஆரம்பிச்சு ஹூ அப்படின்னு முடிங்க நடுவுல உங்களுடைய பேரை போட்டுக்கோங்க இது உங்க பேரை சொல்லி அறிமுகப்படுத்துறதுக்கான இரண்டாவது வழி மே ராஜு ஹூ அப்படி இல்லைன்னா ஒரு பெண் சொல்றாங்க பிரியாங்கிற பொண்ணு சொல்றாங்க அப்படின்னா ஹூ அப்படின்னு சொல்லணும் இப்ப நமக்கு ரெண்டு சென்டென்சஸ் தெரியும் மொத வணக்கம் சொல்ல தெரியும் நமஸ்தே அடுத்தது நம்மளோட பேரை எப்படி சொல்றது அப்படின்னு ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நமக்கு அதுல ஏதாவது ஒண்ணு உங்களுக்கு பிடிச்சத எடுத்துக்கோங்க உங்களுடைய பெயர் போட்டு ஃபில் பண்ணிக்கோங்க இதெல்லாம் நீங்க எழுதி வச்சிட்டே வந்தாலும் ரொம்ப நல்லது அடுத்தது நம்மளோட வயசு சொல்லும் போது என்னுடைய வயசு இது அப்படின்னு சொல்லணும்னா மேரி உம்ர டேஷ் ஹே அப்படின்னு சொல்லணும் மேரி உம்ர அப்படின்னா என்னுடைய வயது சிலர் உமர்ன்னு சொல்லுவாங்க சிலர் உம்ரன்னு சொல்லுவாங்க ரெண்டுமே ஓகேதான் மேரி உம்ர அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட வயசு சொல்லிட்டு கடைசியா ஹே போட மறந்துடாதீங்க இதுக்கும் ரெண்டு எக்ஸாம்பிள் வச்சிருக்கேன் மேரி உம்ர பீஸ் ஹே என்னுடைய வயது இருபது அப்படின்னு சொல்றோம் இருபது அப்படின்னா பீஸ் அடுத்தது மேரி உம்ர தீஸ்ஹெ என்னுடைய வயது முப்பது இதை ஒரு ஆண் சொல்றதாகவும் பெண் சொல்றதாகவும் எடுத்துக்கிட்டாலும் இதுல எந்த ஒரு மாற்றமும் இருக்காது இதே சென்டென்ஸ் அப்படியே தான் இருக்கும் மேரி உம்ர மேரி உம்ர தீஸ்ஹெ நம்மளோட வயசு சொல்றதுக்கான இரண்டாவது வழி உங்களுக்கு அதுவே உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா இத நீங்க விட்டுறலாம் இல்ல இந்த மாதிரியும் தெரிஞ்சு வச்சுக்கிறேன்னு சொன்னா தெரிஞ்சு வச்சுக்கலாம் என்ன அப்படின்னா மே உங்க வயசை போட்டுட்டு சால்கா ஹூ அப்படின்னு சொல்லணும் இல்ல சால்கி ஹூ அப்படின்னு சொல்லணும் நீங்க ஆணா இருந்தா சால்கா ஹூன்னு சொல்லணும் பெண்ணா இருந்தா சால்கி ஹூ அப்படின்னு சொல்லணும் எக்ஸாம்பிள் குடுக்குறேன் அப்பதான் உங்களுக்கு தெளிவா புரியும் நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து ராஜு அப்படிங்கிற ஒரு பையனையும் பிரியாங்கிற பொண்ணையும் பத்தி தான் பாத்துட்டு இருக்கோம் சோ ராஜு வந்து சொல்றான் மே பி சால் கா அப்படின்னு நான் இருபது வயதானவன் அப்படின்னு சொல்றான் மே பிஸ் கா ஹூ மே நான் பீஸ் அப்படின்னா இருபது சால் காஹூ அப்படின்னா வயதானவன் இல்ல இருபது வருஷமானவன் சால் அப்படிங்கிறது வருடம் அப்படிங்கிறது தான் எக்ஸாக்டான மீனிங் இருபது வருடம் ஆனவன் அப்படின்னு சொல்றதுதான் பி சால் காகும் இதுவே பிரியா சொல்றாங்க அப்படின்னா மே பி கி அப்படின்னு சொல்லணும் எனக்கு இருபது வயசு ஆகுது எனக்கு இருபது நான் இருபது வயது ஆனவள் அப்படின்னு பிரியா சொல்லும் போது மெ பீசால் அப்படின்னு மாத்தணும் ராஜு சொல்லும் போது கா பிரியா சொல்லும் போது கிஹூ சோ உங்களோட வயசு சொல்றதுக்கு எந்த சென்டென்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ முத பார்த்த சென்டென்ஸோ இல்ல இப்ப பார்த்த சென்டென்ஸோ உங்களுடைய வயது அண்ட் உங்களுடைய ஜெண்டர் இந்த ரெண்டையும் கரெக்டா போட்டுட்டு உங்களுக்கான சென்டென்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த சென்டென்ஸ் நம்ம என்ன பண் என்ன பண்ண போறோம் என்ன சொல்ல போறோம் அப்படின்னா நம்ம எந்த ஊருக்காரவங்கன்னு சொல்ல போறோம் நான் என்னுடைய சொந்த ஊர் எது அப்படிங்கிறத நம்ம சொல்ல போறோம் அதுக்கு நம்ம சொல்லணும்னா மே ஒரு நம்ம சொந்த ஊரை சொல்லிட்டு சே ஹூ அப்படிங்கிறத சொன்னாலே போதும் மே எந்த ஊரோ அத சொல்லிட்டு சே ஹூ அப்படின்றத சொல்லணும் சப்போஸ் நீங்க நார்த் இந்தியாலயோ இல்ல ஒரு ஃபாரின் கண்ட்ரில துபாய்ல இந்த மாதிரி வேலை பாத்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு friend நார்த் இந்தியன் ஃப்ரெண்ட் கிடைக்கிறாங்க எந்த ஒரு காரங்க நீங்கன்னு கேக்குறாங்க நான் தமிழ்நாட்டுல இருந்து வரேன் அப்படின்னு சொல்லுவோம் அப்போ மே தமிழ்நாடு சேஹம் அப்படின்னு சொல்லணும் மே தமிழ்நாடு சேஹம் மே நான் தமிழ்நாடு சேஹம் அப்படின்னா தமிழ்நாட்டுல இருந்து வரேன் அப்படி இல்லைன்னா இந்த உடைய அர்த்தம் என்னுடைய சொந்த ஊர் தமிழ்நாடுன்னு சொல்றது கூட இதோடைய அர்த்தம் தான் இதே நீங்க கேரளால இருந்து வரீங்க அப்படின்னா மை கேரளா சேஹம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி இந்த சென்டென்ஸ் ஒரு ஆண் பெண் ரெண்டு பேரும் இதே சொல்லலாம் எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது மே தமிழ்நாடு சேகும் மே கேரளா சேகும் மே ஆந்திரா சேஹம் இந்த மாதிரி நீங்க சொல்லிக்கலாம் இல்ல தமிழ்நாட்டுல என்னோட குறிப்பிட்ட ஊரை பத்தி தான் சொல்லுவேன் அப்படின்னா மே மதுரை சேகும் மே திருச்சி சேகும் மே சென்னை சேகும் அப்படியும் சொல்லலாம் அடுத்த சென்டென்ஸ் என்ன சொல்ல போறோம்னா இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம சொந்த ஊரை பத்தி சொல்லிட்டோம் இப்ப எந்த ஊர்ல வாழ்றோம் இப்ப எந்த ஊர்ல வசிக்கிறோம் நான் தற்போது இந்த ஊர்ல வசிக்கிறேன் அப்படின்னு சொல்றதுக்கு மே அபி நம்ம இருக்கிற ஊர் பேரை போட்டுட்டு மே ரஹத்தாகூன்னு சொல்லணும் இல்ல ரஹூன்னு சொல்லணும் ஆணா இருந்தா ரஹத்தாகும் பெண்ணா இருந்தா ரஹ்தீஹூ சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்க ஒரு ஆணா இருந்தீங்கன்னா ரஹ்தா தான் நீங்க சொல்லணும் பெண்ணா இருந்தீங்கன்னா ரஹ்தி தான் நீங்க சொல்லணும் இதை மாத்திர கூடாது இதுக்கு ரெண்டு எக்ஸாம்பிள் குடுக்கறேன் மே அபி சென்னை மே ரஹதா ஹும் மே நான் அபி இப்பொழுது சென்னை மே சென்னையில ரஹதா ஹும் ஒரு ஆண் சொல்றாரு வாழ்கிறேன் அப்படின்னு இதையே ஒரு பெண் சொல்றாங்கன்னா மே அபி நான் இப்பொழுது சென்னை மே சென்னையிலும் வாழ்கிறேன் அப்படின்னு ஒரு பெண் சொல்லும் போது மாத்திக்கணும் அடுத்த சென்டென்ஸ் போலாம் நான் இந்த படிப்பு படிச்சிருக்கேன் நான் பிஇ படிச்சிருக்கேன் நான் பிஏ படிச்சிருக்கேன் பிஎஸ்சி படிச்சிருக்கேன் இந்த மாதிரி நம்ம தமிழ்ல சொல்ற மாதிரி ஹிந்தில மெனே நீங்க எந்த டிகிரி வாங்கியிருக்கீங்களோ அதை போட்டுட்டு கி படாயி கி ஹே அப்படின்னு சொல்லணும் பி பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு கி படாயி கிஹே அப்படின்னு சொல்லணும் எக்ஸாம்பிளுக்கு பாருங்கி படாயி கிஹே நான் பிஏ படிச்சிருக்கேன் ரெண்டாவது பிஇ படிச்சிருக்கேன் சோ இந்த மாதிரி நீங்க என்ன படிச்சிருக்கீங்களோ அத வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிக்கோங்க எல்லாமே இருந்தாலும் இருந்தாலும் என்ன படிச்சிருந்தாலும் இந்த எந்த ஒரு சேஞ்சசும் கிடையாது அடுத்தது நம்மளுடைய என்ன வேலை பண்றோம் நான் என்ன ஆக்கியபேஷன்ல இருக்கேன் அப்படிங்கிறத தெரியப்படுத்த போறோம் சோ நான் ஒரு ஆசிரியர் நான் ஒரு இன்ஜினியர் டாக்டர் இந்த மாதிரி சொல்றதுக்கு மே ஏக் அப்படின்னு ஆரம்பிங்க மே ஏக் நான் ஒரு என்ன ஆக்கியபேஷன்ல இருக்கீங்களோ அதை சொல்லிட்டு லாஸ்ட்ல ஹூ அப்படின்னு முடிக்கணும் கட்டாயம் ஹூ அப்படிங்கிறது வரணும் எக்ஸாம்பிள் பாருங்க நான் ஒரே இன்ஜினியர் அப்படின்னு சொல்லணும்னா மே ஏக் இன்ஜினியர் ஹூ மே ஏக் இன்ஜினியர் ஹூ சோ ஒரு நீங்க ஒரு மேல் இன்ஜினியரோ இல்ல ஃபிமேல் இன்ஜினியரோ ஆணோ பெண்ணோ அது பிரச்சனை இல்லை மேஏக் இன்ஜினியர் ஹூ அப்படின்னு நீங்க சொல்லி ஆகணும் மே ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற வார்த்தையில முடிக்கணும் இதுவே நீங்க ஒரு இன்னொரு எக்ஸாம்பிள் பிஸ்னஸ் மேன் அப்படின்னு சொல்லணும்னா இன்ஜினியருக்கு அபியந்தா அப்படிங்கிற ஹிந்தி வார்த்தை இருக்கு பட் அவ்வளோ யாரும் வந்து ரொம்ப ஹிந்தி வார்த்தைகள் ஆக்குபேஷன் குறிக்கிறதுக்காக யூஸ் பண்றது கிடையாது அதனால நீங்களும் இன்ஜினியர்னா இன்ஜினியர் டாக்டர்னா டாக்டர் டீச்சர்னா டீச்சர் அப்படியே சொல்லிக்கலாம் அடுத்தது நான் எங்கே வேலை செய்கிறேன் நான் என்ன வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டேன் நான் ஒரு இன்ஜினியராக இருக்கேன் நான் ஒரு டீச்சராக இருக்கேன் நான் ஒரு டாக்டராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அடுத்தது நான் என்ன சொல்லணும் நான் எந்த இடத்துல வேலை செய்கிறேன் அப்படிங்கிறது ஒன்று அது என் நான் வேலை செய்கிற கம்பெனி பேராக இருக்கலாம் இல்லை நான் வேலை செய்கிற ஊர் பேராக இருக்கலாம் இதை சொல்கிறதுக்கு ஹிந்தியில் மே அப்படின்னு ஆரம்பிங்க அதாவது நான் அப்புறம் நீங்கள் க வேலை செய்கிற அந்த கம்பெனி பேர் இல்லை இடம் பேரை போட்டுட்டு அடுத்து ஒரு மே போட்டுட்டு சொல்லணும் இது ஒரு ஆண் சொல்றதா இருந்தா இதுவே ஒரு சொல்றதா இருந்தா ரஹா ரஹாஹூ அப்படின்னு கடைசியில முடியற இடத்துல ரஹி அப்படின்னு மட்டும் மாத்திக்கோங்க சோ மீது எல்லாமே ஒண்ணுதான் ரஹா ரஹாஹூ அப்படிங்கறத ஒரு ஆண் சொல்லணும் காம் ரஹி ரஹிஹூ அப்படிங்கறத ஒரு பெண் சொல்லணும் எக்ஸாம்பிள் பாருங்க மே எக்ஸ் ஒய் கம்பெனி மே காம்கர் மே எக் கம்பெனி அந்த இடத்துல உங்க என்ன இடத்துல வேலை பாக்குறீங்க எந்த கம்பெனில வேலை பாக்குறீங்க நீங்க ஒரு பேங்க்ல வேலை பாக்குற பர்சனா இருந்தா என்ன பேங்க்ல வேலை பாக்குறீங்க அப்படிங்கறதெல்லாம் இந்த இடத்துல போட்டுக்கலாம் மே காம்கர் ரஹாஹூ அப்படிங்கறத ஒரு ஆண் சொல்லணும் இல்ல ஒரு பெண் சொல்றீங்க அப்படின்னா மே எக்ஸ் ஒய் கம்பெனியுமே காம்கர் ஹூ அப்படின்னு மாத்திக்கணும் மே எக்ஸ் ஒய் கம்பெனிமே காம்கர் ரஹி ஹூ அடுத்தது நம்ம ஃபேமிலி பத்தி சொல்ல போறோம் சோ எனது குடும்பத்தில் இத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான் சென்டென்ஸா இருக்கும் சோ இந்த இடத்துல குடும்பம் அப்படின்னு சொல்றதுக்கான ஹிந்தி வார்த்தை பரிவார் பரிவார் என்னுடைய குடும்பம் அப்படின்னா மேரே பரிவார் மே என்னுடைய குடும்பத்துல அப்படின்னு சொல்றதுக்கு மேரே பரிவார் மே இத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னா எத்தனை பேரும் அந்த நம்பர் போட்டுட்டு லோக் ஹேன்னு சொல்லணும் மேரே பரிவார் மே சார் லோக் ஹெ பாஞ்சு லோக் ஹ இந்த மாதிரி நீங்க மாத்திக்கலாம் நான் இங்க கொடுத்த எக்ஸாம்பிள்ல என்னுடைய குடும்பத்துல நாலு பேர் இருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மேரே பரிவார்மே சார் லோக் ஹே மேரே பரிவார்மே என்னுடைய ஃபேமிலியில சார் லோக் ஹே நாலு பேர் இருக்கோம் இப்போ அவங்கள பத்தி சொல்ல போறோம் அந்த நாலு பேர்ல முக்கியமா நம்ம அப்பாவை பத்தி அம்மாவை பத்தி சொல்லுவோம் அப்போ என்னுடைய அப்பா ஒரு டாக்டர் மேரே பாப்பா ஏக் டாக்டர் ஹே மேரே பாப்பா ஏ டாக்டர் ஹே பாப்பா அப்படிங்கறது பேச்சு வழக்குல அப்பான்னு சொல்றதுக்கு நீங்க பிதாஜின்னு சொல்லலாம் மேரே பிதாஜி ஏக் டாக்டர் ஹே அப்படிங்கிறதும் சொல்லலாம் அப்படியே கூட சேர்த்து மற்றும் அம்மா ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்றதா இருந்தா ஓர் மா ஏக் டீச்சர் ஹே ஓர் மா ஏக் டீச்சர் ஹே ஸோ அப்பாவுடைய வேலையையும் அம்மாவுடைய வேலையையும் சொல்றது ரொம்ப ஆப்ஷனல் நீங்க தேவைப்பட்டா சொல்லலாம் சொல்றதா இருந்தா இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிளுக்கு டாக்டர் அண்ட் டீச்சர் அப்படின்னு வச்சிருக்கேன் நீங்க எந்த ஆக்குபேஷன் அந்த இடத்துல போடணுமோ அதை மாத்திக்கோங்க அடுத்தது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பிடிக்கும் எக்ஸாம்பிளுக்கு ஏதாவது சாப்பாட்டு பொருளா இருக்கலாம் இல்ல விளையாடுற ஏதாவது ஒரு பொருட்களா இருக்கலாம் இந்த மாதிரி எனக்கு இந்த விஷயம் மிகவும் பிடிக்கும் அப்படின்னு இல்ல இந்த பொருள் மிகவும் பிடிக்கும் அப்படிங்கிறதுக்கு எப்படி ஹிந்தில சொல்றது முஜே அந்த பொருள் என்னவோல போட்டுக்கோங்க பௌத் பசந்த முஜே அந்த பொருள் பேர் போட்டுட்டு பகோத் ஹெ பஹத்னா ரொம்ப பசந்தேனா பிடிக்கும் எக்ஸாம்பிள்க்கு எனக்கு சாக்லேட்ஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்றேன் முஜே சாக்லேட்ஸ் பகத் பசந்த் ஹே முஜே சாக்லேட்ஸ் பகத் பசந்த் ஹே நீங்கள் ஆணோ பெண்ணோ ரெண்டு பேருமே இதே ஃபார்மேட் ஆஃப் சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இதில் எந்த ஒரு சேஞ்சுமே கிடையாது இந்த சாக்லேட்டுன்ற இடத்துல உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை நீங்கள் போட்டுக்க வேண்டியதான் அதே மாதிரி உங்களுக்கு ஒரு பொருள் பிடிச்சா அந்த விதத்தில் சொல்லுவீங்க ஒரு செயல் செய்ய பிடிச்சா எக்ஸாம்பிள்க்கு அதை தான் நம்ம ஹாபிஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ எனக்கு பாட்டு பாடுறது பிடிக்கும் பாட்டு கேக்குறது பிடிக்கும் டிவி பாக்கிறது பிடிக்கும் டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு செயலை சொல்லும் போது ஹிந்தியில எப்படி சொல்லணும்னா முஜே அப்படின்னு சொல்லிட்டு முஜே ஆரம்பிங்க அடுத்தது இந்த பிராக்கெட்ல கொடுத்துருக்கேன் சில ஆப்ஷன்ஸ் கானா சுண்ணுனா பாட்டு கேட்பது டிவி தேக்னா டிவி பார்ப்பது கேள்னா விளையாடுவது நாச்சினா ஆடுவது டான்ஸ் ஆடுறது பௌத் பசந்த்ஹே ரொம்ப பிடிக்கும் ஸோ இந்த ஆப்ஷன் வந்து இப்போதைக்கு ஒரு நாலு மட்டும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு வேற ஏதாவது செயல்கள் பிடிக்கும் அப்படின்னா நீங்க அதையும் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம் இதுல இருந்து எனக்கு என்ன பிடிக்கும்னா இப்போ சப்போஸ் எனக்கு டிவி பார்க்கறது பிடிக்கும் அப்படின்னு சொல்றேன்னா முஜே டிவி தேக்னா பௌத் பசந்த் ஹே அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கலாம் இதுவரையிலும் பார்த்ததை வச்சு ஒவ்வொரு சென்டென்ஸையும் சேர்த்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கிரியேட் பண்ணி நான் மொத்தமா சொல்லிடுறேன் இது ராஜு அப்படிங்கிற பையனுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் மாதிரி இருக்கும் இதே உங்களுடைய பெயர் உங்களுடைய ஜெண்டர் உங்களுடைய ஆண் பெண் பெண்பாலா அப்படிங்கிற பாலினத்தை பொறுத்து நீங்க இதை மாத்திக்கணும் ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒவ்வொரு லைனா சொல்ற நீங்க கவனமா கேட்டுக்கோங்க மேரா நாம் ராஜு ஹே என்னுடைய பெயர் ராஜு மே பி சால்காகும் நான் இருபது வயதானவன் மே தமிழ்நாடு சேஹம் நான் தமிழ்நாட்டிலிருந்து வரேன் இல்ல என் சொந்த ஊர் தமிழ்நாடு அப்படின்னு சொல்றான் மே அபி சென்னைமே ரவத்தாகும் நான் இப்போ சென்னையில வாழ்றேன் மே தமிழ்நாடு சேஹம் மே அபி சென்னை சென்னைமே ரவத்தாகும் அடுத்தது மே கி கி படாயி ஹே நான் பிஏ படிப்பு படிச்சிருக்கேன் மே பிஇ கி கி படாயி ஹே அதுக்கு அடுத்து என்ன சொல்றான் மேக் இன்ஜினியர் ஹூ நான் பிஇ படி படிச்சிருக்கேன் நான் ஒரு இன்ஜினியர் கூட சேர்த்து அடுத்த லைன் மே எக்ஸ் ஒய் காம் காம்கர் ஹூ நான் எக்ஸ் ஒய் அப்படிங்கிற கம்பெனியில வேலை பார்த்துட்டு இருக்கேன் மே எக்ஸ் எக்ஸ் ஒய் கம்பெனிமே காம்கர் ரஹாகும் அடுத்தது மேரே பரிவார்மே சார் லோக என்னுடைய ஃபேமிலியில நாலு பேர் இருக்கோம் மேரே பாப்பா ஏக் டாக்டர் ஒரு மா ஏக் டீச்சர் ஹே एनोडी पापा और डॉक्टर एंड अम्मा और टीचर मुझे चॉकलेट्स बहुत पसंद है यानी चॉकलेट्स ना रोंबो पड़ी को और मुझे टीवी देखना बहुत पसंद है மற்றும் டிவி பார்ப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சோ அவ்வளவு தாங்க இப்ப எப்படி ராஜு அப்படிங்கிற பையன் தன்னை பத்தின செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் அழகா கொடுக்க முடிஞ்சதோ அதே மாதிரி உங்களால உங்களுடைய பெயரை போட்டு இதே மாதிரி உங்களுக்கு என்னென்ன விஷயங்கள் பிடிக்கும் நீங்க என்ன வேலை பாக்குறீங்க எங்க வாழ்றீங்க அப்படிங்கிறத இந்த இடங்கள்ல உங்களுக்கு உங்களுக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிட்டீங்கனாலே போதும் இதே சென்டென்ஸ் பேட்டர்ன் தான் இதே விஷயங்கள் தான் இதையெல்லாம் மாத்தி மாத்தி எழுதிக்கிட்டு உங்களுக்கு ஏத்த உங்களுடைய செல்ஃப் இன்ட்ரட்ஷன் ஒரு வாட்டி ஹிந்தில எழுதி வச்சுக்கோங்க முடிஞ்சா அதை கமெண்ட் செக்ஷன்லயும் ஷேர் பண்ணுங்க சோ அத பாக்குறவங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கும் இந்த மாதிரிதான் செல்ஃப் இன்ட்ரட்ஷன் ஹிந்தில கொடுக்கணும் அப்படின்னு கத்துக்கிற விதமா இருக்கும் இதே மாதிரி இங்கிலீஷ் செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கற்றுக்கணுன்னாலும் நம்ம டக்குன்னு இங்கிலீஷ் சேனலில் கண்டிப்பா பாருங்க உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க அவங்களையும் பார்க்க சொல்லுங்க நம்மளுடைய டக்குன்னு ஹிந்தி சேனல் அண்ட் டக்குனு இங்கிலீஷ் சேனல் ரெண்டையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்